300 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 டிஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருவோம். டிஸ்பேஸ் பண்ணால் 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க டெலிவரி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கலர்ஸ்லாம் இந்த மாதிரி வந்துடும். ஆமாம், இது எல்லாமே எல்லா கலர்ஸும் வந்துடும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனுக்கு 15 கலர் குறைவெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ டீனேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் யூனிஃபார்முக்கு காலேஜில் கட்டுறதுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இந்த மாதிரி கேட்குறாங்க. வெயிட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செட் சாரியும் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக செட் சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேரில் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோடால சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பொங்கல் வேறு நெருங்கிட்டே வந்துருச்சு. பொங்கல்னால மேக்ஸிமம் எல்லாரும் பட்டு சாரி தான் விரும்புவாங்க. பட்டு சாரி எங்கே வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் இளமில்லை தனசேகரன் டெக்ஸ் அங்கே வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷமாக ஓனாக மேனுஃபேக்சரிங் சாரீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இதே நீங்கள் வெளியே வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த சாரீ மேக்ஸிமம் ஒரு 600 ரூபா வரும். ஏன் ஒரு 600 ரூபா சாரியை 300 ரூபாக்கு தராங்க அப்படின்னா, பாவு நூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணங்கிட்டு தான் இந்த ரேட்டுக்கு இவங்களால தர முடியுது. அதோட இந்த கடையில் ஒரு பெஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சாரினாலும் நீங்கள் கொரியர் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி அது பார்த்து பில் பண்ணியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வணக்கம்ண்ணா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். ஓகேண்ணா. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனசேகரன் டெக்ஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குங்கண்ணா? நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் இருக்குது. சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை இளம்பிள்ளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் எடப்பாடி போகிற வழியில். இங்கே வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி கடை எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. அதனால் வந்து அப்படின்னா மேனுஃபேக்சரிங் எங்கள் இடத்த பார்த்துட்டே நீங்கள் வந்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட என்னென்ன ப்ரைஸஸ்லேருந்து சாரீஸ்லாம் வச்சுருக்கீங்க? நம்ம சாரீ வந்து பார்த்திங்கன்னா 300லேருந்து இருக்குது. 300 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸு. 300லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் கலெக்ஷன் கிராண்ட் ஒர்க் வரைக்கும் இருக்குது. கிராண்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபாயிலும் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபாயிலும் அந்தளவுக்கு ஹெவி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வழியில் இருக்குது எல்லாம் இளம்பல கலெக்ஷனில் என்ன இருக்கோ அது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. உள்ளூர் தயாரிப்பில் என்னென்ன சாரீ இருக்கோ, நம்ம பட்டு காட்டனு சில்க் காட்டன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் எல்லாமே ஒரே ப்ரைஸ். ஓகே, ரெண்டும் ஒரே ப்ரைஸ். ஹோல்சேல் ஒரு சேல் எடுத்திங்கனாலும் உற்பத்தி விலைக்கு எடுக்கலாம். நம்ம அந்த உற்பத்தி காஸ்ட் என்ன வருதோ அந்த ரேட்டுக்கு, ஹோல்சேலுக்கு நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அந்த ரேட்டுக்கு வந்து ஒரு சேல்னாலும் கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ ஓவர் கலெக்ஷன்ஸாக பார்க்கலாங்களா? ஆ, பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 300 ரூபாய்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அதோடைய கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாங்களா? கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம காட்டுறோம் பாருங்க. இப்போ வந்து முதல்ல 300 சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஆமாம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 300 சரி. ஓகே, 300 இது வந்து பார்த்தீங்கன்னா 300 வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கலெக்ஷன். 300 பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் கலர்ஸ் பாருங்கள். முந்தி பாருங்க, நல்லா கிராண்டாவே கொடுத்துருப்போம். இந்த மாதிரி வந்துடும். ஒரு டிசைனோட கலர்ஸ் கலர் குறையலாம் வந்துடும். இது ஒரு டிசைனு. ஓகே, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு டிசைனு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா செக் டைப்பில் வந்து, இது வந்து பிளைன் டைப், இது பிளைன் டைப்பில் வரும். ஓகே, பிளைன் டைப்லேயே முந்தி கொஞ்சம் ரிச்சாக வந்துடும். அந்த மாதிரி நம்ம கட்டிகிட்ருக்கோம் பாருங்கள். இது முந்தி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ டீனேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் யூனிஃபார்முக்கு காலேஜில் கட்டுறதுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இந்த மாதிரி கேட்குறாங்க. வெயிட்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் சாரியும் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக செட் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேரில் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம். இப்போ பொங்கலுக்காக நிறைய சாரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய ஆர்டர் எடுத்துருக்கோம். இப்போ பொங்கலுக்கு நிறைய ஆர்டர். இது பார்த்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி எது வந்துடும். வெயிட்லெஸ் சாரி இதுதான் இப்போ ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க. ரன்னிங் ப்ளவுஸு வித் ப்ளவுஸ் தான், ரன்னிங் ப்ளவுஸு சாரிக்கு சேமாக வந்துடும். இல்லை நம்ம கொஞ்சம் நாங்கள் இல்லை இதாக இருக்கும், கொஞ்சம் உரப்பாக இருக்கும், அதனால் எங்கள் சாரி வந்து கொஞ்சம் லென்த்து தேவை அப்படின்னா நீ ப்ளவுஸ் கட் பண்ணாமல் கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 350 ஒரு கலெக்ஷன் காட்டுறோம் பாருங்கள். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 350. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சில்வர் பார்டர் மாதிரி வச்சு வருவாங்களா? கண்டிப்பாக, ஆமாம், சில்வர் பார்டர். முன்ன வந்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ளஸ் சில்வர் பார்டர் ப்ளஸ் பார்டர்லெஸ் இந்த மாதிரிலாம் காட்டணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி பாருங்கள். இது முந்தி சாரீஸே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக தான். ஏமா, நம்மகிட்ட எல்லாமே வெயிட்லெஸ் வரும். வெயிட்லெஸ் வரும், பட்டு சாரி மட்டும் தான் ஓரளவுக்கு வெயிட் வரும். இது பாருங்க, முந்தி முந்தி இந்த மாதிரி ஒர்க் வந்துடும். ஃபுல்லாக ஒர்க் வந்துடும். இது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸு, இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் தான். இது மாதிரி பார்டர் பாருங்கள், அது பெரிய பார்டர், ஒரு பக்கம் சின்ன பார்டர், இந்த மாதிரி வந்துடும். சாரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
நல்லா இருந்துடும். லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லா சாரியுமே 6.5 மீட்டர் வந்துடும், கண்டிப்பாக 6.5 மீட்டர் வந்துடும். வித் பிளவுஸ் தான் நம்ம சாரி எல்லாமே, வித் பிளவுஸ் தான் கண்டிப்பாக, வித் பிளவுஸ் தான். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 350 இல்லைனா வேறு ஒரு கலெக்ஷனை காட்டுறோம் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கலர்ஸ்லாம் இந்த மாதிரி வந்துடும். ஆமாம், இது எல்லாமே எல்லா கலர்ஸுமே வந்துடும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனுக்கு 15 கலர் குறைவெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே பாருங்கள், இது ஒரு கலெக்ஷனு, இதுவும் 350 தான் வருது. ஓகே, ம், இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவல் பார்டர் வந்துடும், பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்துடும். இது வந்து முந்தி ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் தான் எல்லாமே. நம்மகிட்ட ரன்னிங் ப்ளவுஸும் இருக்குது, ஜக்கட் ப்ளவுஸும் இருக்குது. நம்ம ஒவ்வொரு கலெக்ஷனாக காட்டும் போது அதுக்கு தகுந்த மாதிரி காட்டுறேன். சாரி இந்த மாதிரி பிளைன் ஃபுல்லாக பிளைன் சாரி. இப்போ இதுக்கும் அடுத்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா கோட்டா சில்க் சாரி. கோட்டா சில்க் சாரி, கோட்டா சில்க்லி சில்க் சாரி. சில்க்னா முந்தி, முந்தி ஒர்க்கு, புட்டா ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லாமே நம்மகிட்ட வந்துடும். அந்த மாதிரி இருக்க கலெக்ஷனையும் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பர் ஜரி ஒர்க்கில் வந்துடும். ஓகே, இந்த மாதிரி பாருங்கள். ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி வந்துடும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இன்னும் வேறு ஒரு கலர் காட்டுறேன். இதுலேயும் நம்ம கலர் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் என்ன குடோனில் நிறைய கலர் இருக்குது. சும்மா இப்போ சாம்பிள் மட்டும், இந்த மாதிரி சாம்பிள் மட்டும் காட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள். இதில் என்ன கலர்ஸ் காட்டுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 460 வருது. 460 வருது, 460 ரூபா தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் மாறிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக டிசைன்ஸ் மாறிட்டு தான் இருக்கும், டிசைன்ஸ் மாறும். ஆமாம் கண்டிப்பாக, டிசைன் வந்து நிறைய டிசைன் வரும், வெரைட்டி டிசைன் வெரைட்டி வந்து நிறைய காட்டுவோம் நாம பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தி சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி டைப், புட்டா ஒர்க்கு, புட்டா ஒர்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு, இது ப்ளவுஸு, ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்து ஒர்க்கில் வந்துடும். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸ் தான். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சேலும் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் சேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாரீ கலெக்ஷன் காட்டுறீங்களா, இந்த கலெக்ஷனை பார்த்துட்டு க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்தாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டாங்கன்னா கலெக்ஷன் அனுப்பி வச்சிடும். கலெக்ஷன் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே அனுப்பி வச்சிடும். நமக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த சாரி வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி நமக்கு பிக்சர் ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா அந்த சாரி இருக்கா அப்படிங்கிறது முதல்ல நம்ம ஸ்டாக் பார்த்துருவோம். ஸ்டாக் பார்த்து இருக்குதுன்னு சொன்னோம்னா அவங்க வந்து ஆன்லைன் பே தான், நம்மளோட சிஓடி இல்லை, நம்ம கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறதே இல்லை. விரைவில் பண்ணுற ஐடியா இருக்குது, ஆனால் இப்போ தான் அந்த மாதிரி வாய்ப்புகள் நம்மகிட்ட இல்லை. நம்ம குரியர் வந்து ஆன்லைன் பே பண்ணதுக்கப்புறம் குரியர் பண்ணிடுவோம். என்றைக்கு நம்மகிட்ட பே பண்ணுறாங்களோ அன்னையிலேருந்து அன்றைக்கே சேம் டே டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம். டிஸ்பேச் பண்ணால் 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க டெலிவரி ஆகிட்டு இருக்கு. சவுத் இந்தியாவே 24 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துறாங்க. அதர் ஸ்டேட் பெங்களூரு, கர்நாடகா, இந்த மாதிரி கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேஷ், கேரளா, இதெல்லாமே பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துறாங்க. மேக்ஸிமம் 2 நாளையில் டெலிவரி எல்லா ஊருமே பண்ணிடுறாங்க. இப்போ டெலிவரி சார்ஜ் நம்மள தான் கஸ்டமருங்களா? கஸ்டமருடையது தான். ஏன்னா நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம கஸ்டமருக்கு வந்து குறியீட்டு சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கலாம். நம்ம வந்து சரி வந்து உற்பத்தி விலைக்கே கொடுக்குறோம். ஓகே, உற்பத்தி விலைக்குனால நமக்கு வந்து பெருசாக அதில் மார்ஜின் எதுவும் கிடையாது. அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா குறியீர் சார்ஜ் வந்து கஸ்டமரோட தான். நம்ம ஃப்ரீ டெலிவரி, குறியீர் சார்ஜ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் தலையில் வந்து இதோட ரேட்டை சேர்த்து போட்டு நம்ம அங்கே சுமத்துறது கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். இப்போ வந்து கோட்டா சில்க் சாரி காட்டணும் இல்லைங்களா? ஆமாம், கோட்டா சில்க் சாரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சில்வர் ஒர்க்கு. ஓகே, சில்வர் ஒர்க்கு அண்ட் ப்ளஸ் பிக் பார்டர். ஓகே, இது பாருங்கள், இது நம்மளை ஓப்பன் பண்ணி காட்டலாம். அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முந்தியோட வந்து, ஆமாம் முந்தி வந்துடும். முந்தியில் வந்து இந்த மாதிரி குஞ்சு ஒர்க்கு பண்ணி கொடுத்துரும். அதாவது குறிப்பிட்ட கலெக்ஷனாக குஞ்சு ஒர்க்கு நாமளே பண்ணி வச்சிருப்போம், அந்த மாதிரியும் கிடைச்சிரும். இது பாருங்கள், இது முந்தி சாரி ஃபுல்லாகவே பாருங்கள், நல்லா டிசைனாகவே இருக்கும். ஆமாம், ஃபுல்லாக டிசைன் ஒர்க் நல்லா நல்லா கிராண்டாகவும் பண்ணி கொடுத்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு, வந்து இதிலே ரன்னிங் ப்ளவுஸ் தான், இதிலேயே ரன்னிங் ப்ளவுஸ் தான். இதை அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டலாம் பாருங்கள். இப்படி தூக்குங்க, இப்படி எப்படி எடுத்துக்காங்க. இது பாருங்கள் புட்டா ஒர்க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா புட்டா ஒர்க்கு. கீழே வந்து இந்த மாதிரி முந்தி செல்ஃப் ஒர்க்கு, இந்த மாதிரி நம்மளால் கிராண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தோம். ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 தான் வருது. 500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளை கொடுக்க முடியும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர்ஸ், வேறு கலர் நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இவ்வளோ கலர் இருக்குது, லைட் கலர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், டார்க் கலர், எல்லா கலரும். ஆமாம், எல்லா கலருமே. இப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு டிசைன் எனக்கு இந்த மாதிரி கலர் வேணும் அப்படின்னு கஸ்டமர் சொன்னாலும் நம்ம அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம காலங்காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஒர்க் நல்லா பண்ணி கொடுத்துருப்போம். முந்தி ப்ளவுஸு, ரன்னிங் ப்ளவுஸ் தான். இதில் பாருங்கள் புட்டா ஒர்க்கு, இந்த மாதிரி இது ஒரு டிசைனு. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த டிசைன், அந்த டிசைன், அந்த டிசைனும் முந்தி ஒர்க்கு டிசைனும் மாறும், இது மாறும். ஆனால் சாரி வந்து சேமாக தான் இருக்கும். பார்க்குற சாரி டிசைன் வேலைப்பாடெல்லாம் சேம் தான், டிசைன் மட்டும் மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் அந்த மாதிரி கேட்குறாங்களா, அந்த மாதிரி. இது சாஃப்ட் சில்கில் மல்டி ஒர்க் சாரி, மல்டி ஒர்க் இந்த மாதிரி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் வந்துடும் பாருங்கள். இன்னும் நிறைய கலர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணலாம் இல்லைங்க சாரி.
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தி அதான் சாரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்ட் ஒர்க்காக இருக்குது. எல்லாமே கிராண்ட் ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா. இது எம்போஸ்டட் ஒர்க்லேயே சாஃப்ட் சில்க்கு. ஓகே இது பாருங்கள், இது ப்ளவுஸு, ரன்னிங் ப்ளவுஸு இங்கே மேலே இருக்கு இல்லைங்களா, இதுதான் ரன்னிங் ப்ளவுஸு. சாரி ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி செக்குடு ஒர்க்கோட வந்துடும். சாரி ஃபுல்லாக நல்லா கிராண்ட் முந்தி, கிராண்ட் முந்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக செக்குடு ஒர்க்கு இந்த மாதிரி வந்துடும். இது ஒரு கலெக்ஷன். இது வந்து சாஃப்ட் சில்க்லேயே 650 வருது, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 650 ரேஞ்சில் இன்னொரு கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்க. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கார்ட் ப்ளவுஸ் ஒர்க்கு. ஜக்கார்ட் ப்ளவுஸ், ஆமாம், கோட்டா சாரியில் ஜக்கார்ட் ப்ளவுஸ். ஓகே இதில் பாருங்கள் கலர்ஸ் வந்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெரைட்டி கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டிகிட்டு தான் இருக்கும். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே விசிறி மடியில் இருக்குது. விசிறி மடியில், விசிறி மடியில் இருக்குது. இப்போ நார்மல் மடியில் வச்சு ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம சாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் தான். எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால நம்மளால் இந்த அளவுக்கு உற்பத்தி வலிக்கே கொடுக்க முடியுது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 650 தான். இது வந்து ப்ளவுஸு, இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துடும். இது முந்தி, முந்தியில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்கு ப்ளஸ் ஜரி ஒர்க்கு. இதேமாதிரி பார்டர் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்கு ஜரி ஒர்க்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள் சாரி, சாரியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புட்டா டைப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான், இந்த மாதிரி தான் த்ரெட் ஒர்க்கு ஜரி ஒர்க் இந்த மாதிரி டபுள் ஒர்க்கில் எல்லாமே பண்ணி கொடுத்தோம். இதோட ரேஞ்ச் 650 தான் கொடுத்துட்ருக்கோம். இது 650, ஆமாம். இன்னொரு விஷயம், கஸ்டமர் வந்து இன்னொரு விஷயம் நம்ம 650 சொல்கிறாங்க, நேரில் போகும்போது ரேட்டை மாற்றி சொல்லுவோம் அப்படிங்கிற பயமே வேண்டாம். எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் கூட இந்த ரேட்டு தான் சொல்லும். நான் என்ன ரேட்டு சொல்கிறனோ அதே ரேட்டு தான். இங்கே வந்து எல்லாமே ஃபிக்ஸடு தான். ஆளுக்கு ஒரு ரேட்டோ இந்த மாதிரி இல்லை, ரீட்டைலுக்கு ஒரு ரேட்டு, ஹோல்சேலுக்கு ஒரு ரேட்டு அந்த மாதிரி பிரித்து வச்சு பாகுபாடுங்களாம் இல்லை, எல்லாம் ஒரே ரேட்டு தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நான் இந்த சாரி வந்து ஒரு 650 எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா நான் எவ்வளோ மார்ஜின் வச்சுக்கலாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா லோக்கல்லே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30-40% வச்சு மார்ஜின் வச்சு விற்கிறாங்க. அதாவது அப்படியே கைமாற்றி வரது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு வச்சு நம்ம கொடுக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 650 இந்த மல்டி ஒர்க் சாரி கட்டணும்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 1200 இந்த சாரி, 1200 தாராளமாக நல்ல மார்ஜின் வச்சு, நல்ல மார்ஜின் வச்சு வைக்கலாம். அந்த மாதிரி தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டானா எம்போஸ் சாரி. இப்போ இது வந்து படத்தை கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டானா எம்போஸ் சாரி. இதில் வந்து செட் சாரி கிடைக்கும், மேக்ஸிமம் 5-6 கலர் நம்ம ரெடியாக வச்சிருப்போம். ஓகே இப்போ வந்து செட் சாரி மேக்ஸிமம் எத்தனை பீசஸ் நான் உங்கள்கிட்ட தரணும்? இப்போ நீங்கள் வந்து செட் சாரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 வரைக்கும் நம்ம ஸ்டாக் வச்சுருப்போம் எல்லா கலர்லேயுமே. 10 வேணும் இல்லை அதுக்கும் மேலே 20-30-50 ஆர்டர் கொடுத்தோம்னா நெஞ்சு கொடுத்துடலாம். ஓகே ஆர்டரின் பேரில் தான் நம்ம நெஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மேலே எடுத்துருக்கோம். 20 மேலே எல்லாம் 30-50 இந்த மாதிரி நிறைய ஆர்டர் எடுத்துருக்கோம். எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பொங்கல்னா பொங்கலுக்கு ஒரு 5 முறை நம்ம கொடுக்குற மாதிரி ஆர்டர் எடுத்துருக்கோம், நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டானா எம்போஸில் ஒரு சாரி கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த கலர் வந்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வெரைட்டி கலர்ஸ் நிறைய கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20-30 கலர்ஸ்க்கு மேலே நம்மகிட்ட கிடைக்கும். டிசைனும் பார்த்தீங்கன்னா 20 டிசைனுக்கு மேலே நமக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நல்லா வெரைட்டியாக கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதில் நம்ம காட்டிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ நேரம்னாலும் காட்டிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆமாம் இந்த அளவு கலெக்ஷன் நம்ம வந்து ஃபுல்லாக வச்சுட்ருக்கோம் பாருங்கள். இதுலேயே ஒரு சாரி நல்லா பிரேக் ஆகிற சாரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தி, முந்தி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிராண்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். 4 பாட்ரு ப்ளவுஸு, ரன்னிங் ப்ளவுஸ் தான். ரன்னிங் ப்ளவுஸ் வந்தாலும் ரன்னிங் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எம்போஸ்டு ஒர்க் வந்துடும். ஒர்க் ப்ளவுஸ் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டா ஒர்க்கு, புட்டா ஒர்க் ஃபுல்லாக சாரி ஃபுல்லாகவே எண்டு வரைக்கிலுமே சாரியில் வந்து இந்த மாதிரி புட்டா ஒர்க் வந்துடும். அப்படியே சிலையை திருப்பி பாருங்கள், சாரி வந்து அப்படியே இப்படி திருப்பிங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக புட்டா ஒர்க் வந்துடும், ஃபுல்லாக ஒர்க்கு. இது வந்து எம்போஸ் சாரினாவே இந்த மாதிரி வந்துடும். இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 750 தான் கொடுத்துருக்கோம். 750 தான் நீங்கள் நினைக்கலாம் இந்த அளவுக்கு ரேட்டு, இந்த ஒர்க் சாரி வந்து இந்த ரேட்டு கொடுக்க முடியுமா? இந்த நான் நார்மலாக இந்த சாரி வந்து நான் வெளியே வாங்கினா மேக்ஸிமம் எவ்வளோ வருங்க? இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷோரூம் போகிறோம், ஒரு சிட்டியில் ஒரு ஷோரூம் போகிறோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 3000-4000 3000-4000 ஷோரூமாக போகும்போது இல்லை ஒரு கடையில் நெய்யிற இடத்துல அந்த மாதிரி கடையில் வாங்கி மாத்திரவங்க அந்த மாதிரி கடையில் பார்க்குறோம்னாக்கா ஒரு 1000 ரேஞ்ச் வரும், 1000 வரும். நம்ம வந்து உற்பத்தி நம்மங்கிறதுனால தான் பண்ணோம். உற்பத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் இந்த அளவுக்கு இன்னும் குறைச்சி கொடுக்க முடியுதுன்னா இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் நாமளே தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே இதுக்கு தேவையான நூல்ஸு ஜரிகை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாமளே தயாரிக்கிறோம். இப்போ நீங்களே பார்த்தீங்களா ஃபேக்ட்ரியில் இது எல்லாம் அந்த மெட்டீரியலாம் நாமளே தயாரிக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ரேட் கொடுக்க முடியுது. இப்போ அந்த எம்போ சாரிலே ஒவ்வொருத்தருக்கும் கேட்பாங்க இன்னும் கிராண்டாக கொடுங்க, இன்னும் இது அதிக விலையில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1.5 சாரின்னு சொல்லுவோம். இது பாருங்கள் இது வந்து 1.5 சாரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நூலில் நெய்யறது. ஓகே இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 900 வருது, 900 வருது. ஆமாம் 900 தான். இந்த மாதிரி வந்து சாரி வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே இதில் வந்து நான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கலர்ஸ் இருக்கும், 10 கலர்ஸ் இருக்கும். இது வந்து பாருங்கள் கொண்டாங்க ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டி சொல்லுங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, இந்த அளவுக்கு டிசைன்ஸ் உங்கள்கிட்ட நிறையாவே இருக்குது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க சாம்பிளுக்கு தான் காட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் டேரெக்டாகவே வாங்க, அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் பண்ணிங்களா போதும். அந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் பாருங்கள் இல்லை இதிலே ஒரு சாரி இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படியே பாருங்கள். இது வந்து ப்ளவுஸு,
அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸா, இது முந்தி முந்தி, இது முந்தி சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க்கு. ஓகே, இவ்வளோதான். அப்படியே நீங்கள் அப்படியே அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சாரீ ஃபுல்லாகவே. நீங்களே எதிர்பார்க்க முடியாது இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் சாரீ ஃபுல்லாக, கிராண்ட் ஒர்க்கு இருக்கும், சாரீ லென்த்தாக இருக்கும், நல்லா சாரீ லென்த் இருக்கும், அதே மாதிரி டிசைன் பயங்கரமாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து இவ்வளோ யாராலையுமே கொடுக்க முடியும், அந்த ரேட் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் டைப்பில் உப்படா டைப் சாரி காட்ட போகிறேன். உப்படா டைப் உப்படா உப்படா கோர்வன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டைப் சாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்ட போகிறேன். இதை பாருங்கள் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர், பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டா ஒர்க் வந்துடும், இந்த மாதிரி ப்ளூ பார்டர் இருக்குது, இந்த மாதிரி பிங்க் பார்டர் இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பார்டர் இருக்குது. பாருங்கள் சாரி இந்த மாதிரி வெரைட்டி நிறைய கலர்ஸ் வந்து காட்ட முடியும். தரமான கடைகள் வந்து இந்த மாதிரி கிடைக்கும், அதனால வந்து இந்த மாதிரி ஒர்க்ல தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பாருங்க, இது வந்து பிளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸு. அப்படியே இருந்தான்னு பார்த்தீங்கன்னா முந்தி பாருங்கள், இது முந்தி முந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கில் வந்துடும், இந்த மாதிரி ஒர்க்கு. இது சாரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பொட்டா ஒர்க்கு பாருங்கள், இவ்வளோ இதாக இருக்குது சாரி. அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாரி ஃபுல்லாக வந்துடும் உப்படா டைப். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் இருக்குது. இப்போ வந்து சும்மா சாம்பிள் கலர்ஸ் மட்டும் காட்டுறேன். ஓகே, இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா லோடுனா ஃபுல்லாக இருக்குது, பெட்டியில் வந்து அதிகமாக இருக்குது, சும்மா சாம்பிள் கலர்ஸ் இவ்வளோ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 750 வருது, 750 750 இந்த ரேஞ்ச் சாரி வந்து பார்த்தீங்கன்னா. பின்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உப்படா டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஃபுல்லாக செக்குடு ஒர்க்கு, அந்த எம்போஸ்ட் ஒர்க்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வருது, 1000 வருது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சிருக்கோம். கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா இங்கே கொஞ்சம் கலர்ஸ் தான் வச்சிருக்கேன் பாருங்கள். இதெல்லாமே இதோட கலர்ஸ் தான் இந்த மாதிரி கட்டிட்டு இருக்கேன். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்குடு ஒர்க் வந்துடும். நான் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எவ்வளோ நாள் ஒர்க்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க? டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். குறிப்பிட்ட டிசைன் வந்து ரெகுலர் டிசைன் கிடைக்கும். ஏன்னா ரெகுலராக கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மேனுஃபேக்சரிங்கால் மட்டும் தான் அந்த டிசைன் ரெகுலர் டிசைன் கொடுக்க முடியும். இப்போ நம்ம சொல்லலாம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா டிசைன் புதுசு புதுசாக மாறிட்டே இது பண்ணிட்டே அப்படி இப்படின்னு சொல்லலாம். டிசைன்லாம் புதுசு புதுசாக மாதிரி நஷ்டத்தை தான் சந்திக்கணும் மேனுஃபேக்சரிங்கில் வந்து. அதாவது வாங்கிக்கிறதுல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டிசைன் வெரைட்டி காட்டுற பேரில் விதவிதமாக காட்ட முடியும். ஆனால் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ரெகுலராக கொடுக்கலாம். ஆமாம், கடைகளை கொடுக்கும்போது ரெகுலர் டிசைன் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். நெட்டில் நான் ஒரு டிசைன் பார்த்துருக்கேன் அப்படின்னா அதே டிசைன் நீங்கள் பண்ணி தருவீங்களா? இல்லைங்க, அதுக்கு நம்ம நம்மகிட்ட வாய்ப்பு கம்மி தான். ஓகே, ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ரெடி பண்ணால் குறைய 20,000 30,000 ரெடி தேவைப்படும். ஓகே, அவ்வளோ ரூபாய் செலவு பண்ணால் தான் ஒரு டிசைனே ரெடி பண்ண முடியும். ஓகே, நம்ம சும்மா டிசைன் காட்டுறங்கிற பேருக்குலாம் நம்ம காட்ட முடியாது, பண்ண முடியாது. ஓகே, அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்தால் மட்டும் தான் டிசைன் தெளிவாக காட்ட முடியும். அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். டிசைன் தேவை எனக்கு, ரெகுலராக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா நிறைய கடைக்காரங்க வந்து டிசைன் கொடுப்பாங்க நமக்கு. ஓகே, கொடுக்கலன்னா கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இந்த டிசைன் நான் ரெகுலராக இத்தனை வருஷத்துக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேரண்டியாக நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். கொடுக்காம இல்லை. இப்போ பாருங்க, அப்படியே நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெட்டிங் கலெக்ஷன். ஆமாம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஒர்க் ஃபுல்லாக ஜரியிலே நெய்யிறது, டானாப்பட்டு இந்த மாதிரி சாப்ட்ஸுக்கு எல்லாமே கலந்து தான் மிக்சரில் தான் கொடுத்துட்ருக்கோம். இதோட கலர்ஸ் அப்படியே பாருங்கள். இப்போ நீங்களே பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து கொடுக்குறத விட நீங்களே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் இவ்வளோ கலர் கஸ்டமர் டேரெக்டாக வந்தால் அப்படினாலும் அவங்களே பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். கண்டிப்பாக வந்தாங்கன்னா அவங்க விருப்பம் போல் தேர்ந்தெடுத்து தேர்வு செய்யலாம். இப்போ கடையில் போகிறோம்னா இப்போ இவங்க எடுத்து கொடுக்குறது தான் கலர்ஸ். கடையில் வந்து ஒர்க்கர்ஸ் எடுத்து கொடுக்குறது தான் கலர்ஸ். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அவங்களே நேரடியாக பார்த்து விருப்பமான சாரி எடுத்து பார்த்து இருந்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த சாரி பிரித்து காட்டுங்கனாலும் நம்ம ஸ்டாப்புக்கு பிரித்து கட்டிடுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாரீஸ் இருக்குது, இவ்வளோ இதில் வந்து ரேஞ்சு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஆனால் வெட்டிங் கலெக்ஷன் சாரி இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ரேஞ்சு சாரி எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல ரேட்டில் இருக்குது. 1200 பார்த்தீங்கன்னா 5000 வரைக்கும் இருக்குது. இந்த சாரி 5000 வரைக்கும் சாரி இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் நம்ம அதுக்கு மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் வெரைட்டிஸ் நிறைய வந்துடும் நம்மக்கிட்ட. பாருங்கள் இது சில்வர் ஜரி வந்துடும், கோல்டு ஜரி வரும், காப்பர் ஜரி வரும். பாருங்கள் இது பிளாக் அண்டு சில்வர் ஜரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம மூவிங்கு, நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மூவிங்கில் போயிட்டுருக்கு இந்த சாரீலாம். இது சாரியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 750 கிராமுக்கு மேலே இருக்கும். 750 கிராமுக்கு மேலே வரும். ஏன்னா ஃபுல்லாக ஜரிகளே நெய்யறோம் இல்லைங்களா, அதனால் பாருங்கள் சாரி ஃபுல்லாக ஸ்டிப்பாக இருக்கும். நம்ம பாலிஷ் அந்தளவுக்கு தரமான பாலிஷ், சாரிக்கு போடுற பாலிஷ் வரும். டெய்லி வேர் சாரி தான் நம்மகிட்ட எல்லாமே. ஆமாம், என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நார்மல் வாஷ் பண்ணலாம், ட்ரை வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நார்மல் வாஷ் பண்ணலாம், டெய்லி யூசஸ்க்கு நல்லா கட்டிக்கலாம். சாரி வெளுக்காது, டேமேஜ் வராது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாரி பக்காவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு, இது ப்ளவுஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தி. பாருங்கள் ஃபுல்லாக நல்லா கிராண்ட் ஒர்க் வந்துடும். சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜரிகள் நெஞ்சிருப்போம்.
ஃபுல்லாக ஜரிகில் தான் நெஞ்சிருக்கோம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சிருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 40 குரூப் பக்கமாக நம்ம வச்சிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பே 40 குரூப் பக்கமாக வச்சிருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்மகிட்ட கஸ்டமர் இருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து குரூப்பில் வந்து ஆட் ஆகிட்டாங்கன்னா நம்ம டெய்லி அப்டேட் கொடுத்துருவோம். டெய்லி அப்டேட் கண்டிப்பாக, டெய்லி அப்டேட் வந்து டெய்லி வந்து கலெக்ஷன் இருக்கிற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு அப்டேட் ரெண்டு அப்டேட் நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போம். இப்போ வந்து பாருங்கள் 1200 இல்லையா, இப்போ இதெல்லாம் 1200 சொல்லுங்களா, இதில் இன்னொரு கலெக்ஷன் இப்போ இன்னொரு சாரி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து கோல்டு ஜரி, கோல்டு ஜரி, கோல்டு ஜரி இருக்கு, காப்பர் ஜரி இருக்கு, அண்ட் சில்வர் ஜரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் பாருங்க, இது பிளவுஸு, பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கில் வந்துடும். ஓகே, ரன்னிங் பிளவுஸும் வரும், ரன்னிங் பிளவுஸ் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாமே வெட்டிங் கலெக்ஷன் தான், வெட்டிங் கலெக்ஷனுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக சேம் கலர், சேம் கலர், சேம் கலர், முந்தி பிளவுஸு சாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர் சேம். அப்படியே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இதான் பார்த்தீங்கன்னா முந்தி, முந்தி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர் சாரி இருக்குது, கான்ட்ராஸ்ட் முந்தி இருக்குது, கான்ட்ராஸ்ட் முந்தி, கான்ட்ராஸ்ட் பிளவுஸு, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் சாரி காட்டுறேன். ஸ்டோன் ஒர்க் சாரி, ஆமாம், இதில் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டோன் ஒட்டியிருப்பீங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ஸ்டோன், 2500 2500 ஸ்டோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம் ஸ்டோன் தான், உளுந்துருங்கிற ஒரு பயம் வேணாம், எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான். ஓகே, எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்டரு சாரி, முந்தி, முந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பட்டு சில கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, நாமளே பண்ணி கொடுத்துருவோம். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் பண்ணி கொடுப்பாங்க, லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுக்குமே, இந்த மாதிரி பட்டு சில அளவுக்கு நம்ம லுக் கொடுத்துருவோம். இதில் கலர்ஸ் பாருங்கள், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 20 கலர்ஸ்க்கு மேலே கிடைக்கும், நமக்கு 20 கலர்ஸ் 20 கலர்ஸ்க்கு மேலே வந்து கிடைக்கும். இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்ன நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன இப்போ இந்த கொஞ்சம் அந்த ஸ்டோன் மட்டும்தான் இதில் ஸ்பெஷலா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம், இல்லை அதை விட இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ், பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து, ஆமாம், பிளவுஸ் வந்து நான் உங்ககிட்ட காட்டவே இல்லை. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம வெளியே வாங்கணும் ஒரு 200 ரூபா 300 ரூபா கண்டிப்பாக அவ்வளோ ரேஞ்ச் வரும். இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமளே ஒர்க் பண்ணி கொடுத்துறோம் பாருங்கள். பிளவுஸ் இந்த மாதிரி பிளவுஸ் வந்து நெக் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம், கைக்கு இந்த மாதிரி ஒர்க் ஒர்க் வந்துடும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன நம்ம வேறு கலர்ஸ் கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த சாரிக்கான இந்த சாரிக்கான நிறைய டிசைன், நிறைய கலர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது பாருங்கள், இது வேறு சாரி, சாரி சாரிக்கு தகுந்த மாதிரி பிளவுஸ் வந்து இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும் பிளவுஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஆமாம், பிளவுஸ் லென்த்து அது அந்த மாதிரி இருக்கும், நம்ம எவ்வளோ பாடி ஷேப் இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும், அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் நீங்களே பார்க்கலாம், இவ்வளோ கலர்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்ந்த சாரியோட கலர்ஸ் தான், இந்த மாதிரி கட்டிகிட்ருக்கோம். இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1100 1100 ஓகே, இதெல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த விலைக்கு கொடுக்க முடியுது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தில் நிறையா பார்த்துருக்கலாம், இந்த ரேட்டுக்கு யாராலையுமே கொடுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து டைரெக்ட் மேனுஃபேக்சரிங், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 3-4 வீடியோஸ் பக்கம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக எந்த வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் நீங்கள் சொல்கிறதே இல்லை. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு எதாவது ஆஃபர் நீங்கள் கொடுக்குறதுக்கான ஐடியாஸ் எதாவது இருக்கா? இல்லை, இதை வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும். எப்படின்னா ஆஃபர்ஸ் வந்து நான் எப்பவுமே நான் கொடுத்ததே இல்லை. ஓகே, ஆஃபர்ஸ் நான் போடுறதும் இல்லை. என்னென்னா கடைக்காரங்களாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் போடணும், ஏன்னா நின்று கிடந்த கலெக்ஷனை குறைக்கிறதுக்கான ஒரு யுக்தி தான் ஆஃபர்ஸுங்கிறது. நான் வந்து மேனுஃபேக்சரிங் தான், உற்பத்தி பண்ணி அப்படியே கடைகளுக்கு சப்ளை தான், நேரடி சப்ளையர் தான், உற்பத்தி பண்ணி சப்ளை பண்ணுறதால் நமக்கு வந்து ஆஃபர் தேவையில்லை, நம்ம மேனுஃபேக்சரிங் தானே பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம காஸ்ட் ஒன்று தான் வருது எப்பவுமே, அதனால் நமக்கு ஆஃபர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இல்லை. நிறைய பேர் நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நம்மகிட்ட இந்த கொஸ்டின் வைக்கிறாங்க, எல்லாருக்குமே இந்த அளவுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் நீங்கள் மட்டும் ஏன் ஆஃபர் போட மாட்டாங்க, நிறைய கடைக்காரங்க ஆஃபர் போடுறாங்கல்ல, இப்போ 4 சீல் 1000 5 சீல் 1000 இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இது ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னா நின்று கிடந்த சிலையை அழிக்கிறதுக்கான ஒரு யுக்தி. நாம் வந்து அப்படி இல்லை, நாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மேனுஃபேக்சரிங், நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, ரெகுலராக நம்மகிட்ட பார்த்துட்டு ஆட் பார்க்கறதுனா பார்த்துன்னா மேனுஃபேக்சரிங்கிறதுனால நம்ம வந்து இருக்கிற சாரி அப்படி நம்ம ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறோம். நமக்கு எதுக்கு ஆஃபர், நம்ம கொடுக்குறதே ஆஃபர் ரேட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம், ஏன்னா யாரும் கொடுக்க முடியாத வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எதுவும் இல்லை. ஓகேண்ணா, தேங்க்யூ. ஓகே ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.